வணக்கம். இணைந்திருக்கின்ற மோம் தொலைக்காட்சி நின்றைய நாளுக்கான செய்தி அறிக்கையோடு. யாழ்ப்பாணம் இனுவில் ஞானாம்பிகை உடனாய ஞானலிங்கேஸ்வரர் ஆலய பிரதோஷ வழிபாடு நேற்று சிறப்பாக நடைபெற்றது. மாலை 4:30 மூலவர் திருமஞ்சனமும், 5 நந்தியம்பெருமான் திருமஞ்சனமும், 6 வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று வேதி உலாவரும் காட்சியும் இடம்பெற்றது. சிலாபம் முன்னேச்சரம் ஆலய பிரதோஷ உற்சவம் நேற்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றது. நேற்று மாலை விசேட அபிஷேகம் பூஜை இடம்பெற்று பிரதோஷ உற்சவம் சிறப்பாக இடம்பெற்றது. மானிப்பாய் மருதறி விநாயகர் ஆலய ஐப்பசி மாத கடைசி வெள்ளிக்கிழமை உற்சவம் நாளைய தினம் சிறப்பாக இடம்பெற்றது. நேற்று மாலை 4 அபிஷேகம் இடம்பெற்று 5 பூஜை இடம்பெற்று 5:30 வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று சுவாமி வேதி உலாவரும் காட்சி இடம்பெற்றது. நாளை ஐப்பசி வெள்ளிக்கிழமை விரதம், ஐப்பசி மாத பௌர்ணமி விரதம், ஐப்பசி பரணி விரதங்கள் தொடர்பாக சர்வதேச இந்து மத குறிப்பிடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியாரி பாரு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி டான் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை, ஐப்பசி மாதத்து 5 வெள்ளிக்கிழமை, ஐப்பசி வெள்ளி விரதம். நாளை பௌர்ணமி நாள், பூரணி விரதம். அதேபோல் நாளைய தினம் ஐப்பசி மாதத்து பரணி நட்சத்திரம், ஐப்பசி பரணி விரதம். இந்த 3 விரதங்கள் ஒரு சேர வருகின்றது. நாளை வெள்ளிக்கிழமை ஐப்பசி வெள்ளி, ஐப்பசி பௌர்ணமி, ஐப்பசி பரணி ஆகிய இந்த 3 சிறந்த விரத அனுஷ்டானங்களோடு வருகின்றது. இந்த பௌர்ணமியிலே திருவிளக்கு பூஜைகள் வழிபாடுகள் செய்து அம்பாளுடைய அனுகிரகத்தை எல்லாம் பெறுகின்ற வகையிலும், இந்த ஐப்பசி வெள்ளியிலே இல்லங்கள் தோறும் மஞ்சத்தண்ணி தெளித்து, சாம்பிராணி தீபங்கள் எடுத்து, தீபங்களை ஏற்றி வைத்து, மலர்கள் பறித்து, வழிபாடுகள் செய்து சிவபுராணத்தை பாராயணம் செய்யலாம். லக்ஷ்மி ஸ்தோத்திரங்கள், லக்ஷ்மி அஷ்டகங்களை பாராயணம் செய்யலாம். எதையெல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றையெல்லாம் இந்த இறை வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற பொழுது இந்த வீட்டிலும் லக்ஷ்மி கடாக்கிரம் நிறைந்து வாழ்வில் உயர்வுகள் எல்லாம் தரக்கூடியது இந்த ஐப்பசி மாதத்து வெள்ளிக்கிழமை. அதேபோல் இந்த ஐப்பசி பரணி சிவனுடைய விரதங்கள் வழிபாட்டுக்குரியது, பைரவப் பெருமானுடைய வழிபாட்டுக்குரியது. பைரவப் பெருமானுடைய தோற்றமே சிவன்தான். ஒரு சமயம் இந்த பிரம்மதேவனுக்கு ஒரு ஆணவம் வந்ததாம், சிவனுக்கும் 5 தலை, எனக்கும் 5 தலை, எனவே என்னை விட ஒன்றும் சிவன் உயர்ந்தவன் இல்லை என்று இருமாந்த நேரத்திலே அந்த பிரம்மதேவனுடைய அகந்தையை அடக்குவதற்காக அந்த சராசரங்களை மாடுகின்ற இறைவன் எடுத்த மூர்த்தம் பைரவ மூர்த்தம். பரமனை மதித்திடா பங்கையாசனன், ஒன்றலை கிள்ளியே ஒளிந்தவானவன், குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புலி தரு வடுகனை போற்றி செய்குவான். சிவனை வணங்காத மதிக்காத பங்கையாசனன் தாமரை தெய்வித்திருக்கின்றவனாகிய பிரம்மதேவனுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக அவனுக்கு இருந்த 5 தலையிலே ஒரு தலையை கிள்ளுவதற்காக இந்த பைரவ மூர்த்தம். அவ்வாறு இந்த ஐப்பசி பரணியிலே பைரவப் பெருமானுக்கு பொங்கல்கள், வழிபாடுகள், பால் அபிஷேகங்கள், இளநீர் அபிஷேகங்கள், சந்தன அபிஷேகங்கள் ஒரு சிறப்பை தருகின்ற வகையிலும், பொங்கல் வைத்து வழிபாடுகள் செய்வது, உளுந்து வடை அதிலே மாலையாக கோர்த்து போட்டுக் கொள்வார்கள், அங்கே படையலாக வைத்துக் கொள்ளலாம், நெய்தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை செய்யலாம், பைரவப் பெருமானுடைய சோத்திரங்கள் பாராயணம் செய்து கொள்ளலாம். அது நமக்கு முடியாவிட்டால் சிவபுராணத்தை பாராயணம் செய்தாலே அனைத்தும் கிடைக்கக்கூடிய வகையிலே அமையக்கூடியது. எனவே நாளைய தினம் இந்த ஐப்பசி வெள்ளிக்கிழமை விரதம், ஐப்பசி பரணி விரதம், ஐப்பசி பௌர்ணமி விரதம் ஆகிய 3 விரத அனுஷ்டானங்களில் ஈடுபடுகின்றவர்களுக்கும் இறையருள் எல்லாம் பூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து
சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் நல்ல மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இதுடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளோடு. வணக்கம்.